அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. தௌபந்து மதரசா உருவாக்கப்பட்டு அங்குள்ள ஒஸ்தாதுமார்கள் இஸ்மாயில் தீரவினுடைய கொள்கைகளை எழுத்து ரீதியாகவும் பேச்சு ரீதியாகவும் சொல்ல வந்தபோதுதான் அந்த காலத்தில் வாழ்ந்து வந்த மகாமதியாகிய இமாம் அஹமதுல்லா ஹான் அலைஹி ரஹ்மா அவர்கள் தௌபந்திகளுக்கு எதிராக போர் தொடுத்தார்கள். தௌபந்து மதரசா உருவாக்கப்பட்டு 100 ஆண்டுகளும் சில ஆண்டுகளும் தான் இப்பொழுது போயிருக்கின்றன. இமாம் அஹமதுல்லா ஹான் அலைஹி ரஹ்மாவுடைய காலத்தில் வாழ்ந்த தௌபந்தின் சேகமார்களாகிய காசிம் நானத்தவி, ரஷீம் அஹமத் கங்கோஹி, அஷ்ரஃப் அலி தானவி, ஹலீல் அஹமத் அம்பேட்டவி இவர்களெல்லாம் இமாம் அஹமது ரல்லா ஹான் அலஹி ரஹ்மாவுடைய சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள். இவர்கள் இஸ்மாயில் தீலுவினுடைய கொள்கைக்கு புத்துயிர் கொடுத்து அவர்களாக சுயமாக சில கருத்துக்களையும் எழுதி மக்களுக்கு முன்னால் சந்தைப்படுத்திய போதுதான் இமாம் அஹமது ரல்லா ஹான் அலஹி ரஹ்மா அவர்கள் இவர்களுக்கு எதிராக ஃபத்வா கொடுத்தார்கள். இமாம் அஹமதுல்லா ஹான் அலஹி ரஹ்மா அவர்கள் தீவிரமாக ஃபத்வா கொடுத்ததனாலும் இந்தியாவில் அப்போது இருந்த உலமாக்களில் மிக சிறந்த ஒரு முஃப்தியாகவும் பேரறிவாளராகவும் அவர்கள் விளங்கிய காரணத்தினாலும் இந்தியாவில் உள்ள அப்போது இருந்த இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் எல்லா நாடுகளைச் சார்ந்த முஸ்லீம்கள் இமாம் அஹமதுல்லா ஹான் அலைஹி ரஹ்மா அவர்களுடைய ஃபத்வாவை அங்கீகரித்து தௌபந்துக்கு எதிராக குரல் கொடுத்தார்கள். இமாம் அஹமதுல்லா ஹான் அலைஹி ரஹ்மா அவர்களுடைய அந்த எழுத்தும் அவருடைய தீவிர பிரச்சாரமும் மக்களை கவர்ந்ததனால் அகீதா சம்பந்தமான சகல பிரச்சனைகளுக்குமான தீர்வை பரலியில் அவர்கள் நாடினார்கள். அதனால் அகில சுன்னத்துல் ஜமாஅத்தினர் பரலி கொள்கை சார்ந்தவர்கள் என்ற ஒரு நிலைப்பாடு அப்போது உருவாகிவிட்டது. தௌபந்தினுடைய கொள்கைகளை ஆதரித்தவர்கள் தௌபந்திகள் என்றும் அகில சுன்னத்துல் ஜமாஅத்து கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் பரலவிகள் என்றும் என்ற பெயர் அப்போதுதான் ஏற்பட்டது. இமாம் அஹமதுல்லா ஹான் அலே அவர்களுக்கு முன்னால் தௌபந்தினுடைய கொள்கைகள் தௌபந்து மதரசா உருவாக்குவதற்கு முன்னால் அது டில்லியின் கொள்கை என்றுதான் அப்பொழுது சொல்லப்பட்டு வந்தது. காரணம், இஸ்மாயில் தெஹ்லவி டில்லியைச் சேர்ந்தவர், டில்லியிலிருந்து அவருடைய புத்தகங்களும் பிரசாரங்களும் வந்தன. அதனால் வழிகேட்டினுடைய ஒரு இடமாக டில்லி அமைந்திருந்தது. இஸ்மாயில் தெஹ்லவினுடைய ஷேக் சையத் அஹமது பரேலவி, அவர் ரே பரலியைச் சேர்ந்தவர். ரே பரலி என்பது லக்னோவுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு நகரம். ரே பரலியிலிருந்துதான் இஸ்மாயில் தெஹ்லவினுடைய கொள்கை சையத் அஹமது பரேலவினுடைய ஆட்களின் மூலமாக வெளிவந்தன. சையத் சுலைமான் நதிவி, அபுலஹசன் அலி நதிவி, மன்னிக்கவும், அபுலஹசன் அலி நதிவி என்பவர் சையத் அஹமத் பரலவியின் பரம்பரையில் வந்தவர். அவருடைய அந்த கொள்கை ரே பரலியிலிருந்தும் வெளிவந்தது. ரே பரலியிலிருந்து வந்த அந்த கொள்கை முஹம்மது அலி ராம்பூரி என்பவர் இஸ்மாயில் தெஹ்லவியினுடைய சக நண்பர், சையத் அஹமது பரலவியினுடைய ஹலிஃபாக்களில் ஒருவர். இவர் ஹைதராபாத், தமிழ்நாடு போன்ற பகுதிகளிலெல்லாம் அவர் பிரசாரத்துக்கு வருவார். காரணம், ஷா வலியுல்லா கத்தசல்லாஹ் சிர்ரஹுல் அசீஸ், ஷா அப்துல் அசீஸ் முஹத்தித் அலி ரஹமத்துல்லாஹி அலைஹி கத்தசல்லாஹ் சிர்ரஹுல் அசீஸ் ஆகியவர்கள் எங்களுடைய ஷேகமார்களுடைய பட்டியலில் இருக்கிறார்கள். அவருடைய ஹலிஃபாக்கள் ஹைதராபாத்தில் இருந்தார்கள். அவர்களை அதிகமாக மக்கள் மதித்தார்கள். அப்பொழுது அறிவினுடைய இடமாக தில்லி தான் இருந்தது. அதனால் இஸ்மாயில் தெஹ்லவி
ஷா அப்துல் அசீஸ் முஹத்தி அலி ரஹமத்துல்லாஹிலுடைய மாணவராக இருந்ததனாலும், அவருடைய ஹலிஃபாக்களில் ஒருவராக இருந்ததனாலும், அவருக்கு தென்னாட்டில் ஹைதராபாத் மெட்ராஸ் பகுதிகளில் செல்வாக்கு இருந்தது. அந்த செல்வாக்கை பயன்படுத்தி முஹம்மது அலி ராம்புரியும் அந்த பகுதிக்கு வந்து சென்றார். முஹம்மது அலி ராம்பூரி இஸ்மாயில் திஹ்லவினுடைய தக்வியத்திற்கு ஈமானுக்கு எதிராக ஆரம்பத்தில் ஃபத்வா கொடுத்தார். பின்னர் அவர் அந்த ஃபத்வாவிலிருந்து மீண்டு இஸ்மாயில் திஹ்லவியை ஆதரிக்க தொடங்கினார். அதனால் மெட்ராஸில் இருந்த ஹைதராபாத்தில் இருந்த சுன்னத்துவல் ஜமாஅத்தினர் முஹம்மது அலி ராம்புரிக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தார்கள். தஃஹீமுல் முத்தர்ரீன் என்ற தலைப்பில் தமிழ்நாட்டு உலமாக்கள் முஹம்மது அலி ராம்புரிக்கு எதிராக ஃபத்வா எழுதினார்கள். அதே சமகாலத்தில் அல்லாமா ஆலிமுல் அரூஸ் மாப்பல்லப்பை ஆலிம் அவர்களும் தன்னுடைய மகானியில் ஃபத்ஹு தையானில் இஸ்மாயில் தேவிதிக்கு எதிராக தன்னுடைய பேனையை உயர்த்தினார்கள். அதே சமகாலத்தில் இலங்கையில் கஹட்டோவிட்டையில் அடங்கியிருக்கின்ற பாதிபி மௌலானா அவர்களும் இஸ்மாயில் தேவைக்கு எதிராக எழுதினார்கள், பிரச்சாரம் செய்தார்கள். அவர் குஃப்ரியத்தான கருத்துக்களை சொல்வதாக சாடினார்கள். ஆக இஸ்மாயில் தேலவிக்கு பின்னால் இஸ்மாயில் தேலவியினுடைய ஹலிஃபாக்கள் அவருடைய நண்பர்கள் ஹலிஃபாக்களின் ஹலிஃபாக்களுடைய காலத்தில் மோசமான அளவுக்கு தேவ்பந்தினுடைய கொள்கைகள் வழிவந்த காரணத்தினால், அதாவது தேவ்பந்து மதரசாவிலிருந்து இஸ்மாயில் தேலவியினுடைய கருத்துக்கள் ஒரு நிறுவனப்படுத்தப்பட்ட அமைப்பு ரீதியாக வழிவந்த காரணத்தினால், அப்போது இந்தியாவினுடைய அறிவின் தளமாக இருந்த பேரழிவு ஜோதியாக விளங்கிய இமாம் அகமது ரலா ஹான் அலி ரஹிமா அவர்கள் இவர்களுக்கு எதிராக போர் தொடுத்தார்கள். அவர்களுக்கு பின்னால் இந்திய மக்களை அணிதிரண்டார்கள். அதிலிருந்துதான் தேவ்பந்துக்கு எதிரான கொள்கை, தேவ்பந்துக்கு எதிரான வாதம் பரேலியினுடைய இடமாக மாறியது. பரேலவிகள் தேவ்பந்திகளைப் போன்று புது கொள்கைகளை கொண்டவர்கள் அல்ல. இஸ்லாத்துக்குள் புது கொள்கைகள் வந்தபோது அதை எதிர்த்து நின்று அதை முறியடித்து இஸ்லாத்தை பாதுகாத்தவர்கள், இஸ்லாத்துக்கு புத்துயிர் கொடுத்தவர்கள். அதனால்தான் இமாம் அகமது ரலா ஹான் அலஹி ரஹ்மா அவர்களை 14வது நூற்றாண்டின் முஜத்தித் என்று ஏக மனதாக மக்கள் சொல்லி அவர்களுக்கு துஆ செய்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. எனது பேச்சில் ஒரு சிறு திருத்தம். இஸ்மாயில் திஹ்லவி ஷேகுனா ஷா அப்துல் அசீஸ் முஹத்தித் ரஹமத்துல்லாவுடைய ஹலீஃபா என்பது தவறு. சையத் அகமது பரேலவி என்பதே சரி. அதனால் இந்த திருத்தத்துக்காக திருத்தத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். தவறுக்கு மன்னிக்கவும்.